சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வெவ்வேறு உணவகங்களில் வைக்கப்பட்டிருந்த 80 கிலோ கெட்டுப்போன இறைச்சிகளை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்பு துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி உணவகங்களில் கெட்டுப்போன இறைச்சிகளை பயன்படுத்துவதாக மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் பிரபாவதிக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து இன்று காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தின் பின்புறம் உள்ள பிரபல உணவகம், செக்காலை ரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள உணவகங்கள், தனியார் நவீன மதுகூடம் ஆகிய இடங்களில் உணவு பாதுகாப்பு துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சமைப்பதற்காக வைத்திருந்த சுமார் 80 கிலோ இறைச்சிகள் கெட்டுப்போன நிலையில் வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து இறைச்சிகளை பறிமுதல் செய்து அவற்றை ரசாயனம் ஊற்றி அழித்த அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட உணவகங்கள், மதுபான கூடங்களுக்கு எச்சரிக்கை குறிப்பானை அளித்து நடவடிக்கை மேற்கொண்டனர்.